அன்பிற்கு இனிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் தேவாரம் தான் நம்ம பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டுக்கு இரண்டாம் பருவத்திற்கான பக்தி இலக்கியங்களில் திருநாவுக்கரசர் தேவாரம் முதல்ல கொடுத்துருக்காங்க. அந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் அவர் பாடிய முதல் பதிகமாக இருக்கக்கூடிய கூற்றாயினவாறு விளக்ககளீர் அப்படின்ற அந்த பதிகத்தை தான் நமக்கு ஐந்து பாடல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்திருக்கின்றார்கள். முதல்ல நாம் திருநாவுக்கரசரை பற்றி தெரிந்து கொள்வோம். திருநாவுக்கரசர் பன்ருட்டிக்கு அருகில் உள்ள, அதாவது கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டிக்கு அருகில் உள்ள திருவாமூர் அப்படின்ற ஊரில் புகழனார் மாதினியார் ஆகியோருக்கு மகனாக தோன்றினார். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவருடைய தமக்கையார் பெயர் திலகவதியார் அப்படின்றது. இவர் முதல்ல பார்த்திங்கன்னா சமண சமயத்தை தான் தழுவியிருந்தார். அதன் பிறகு இவருக்கு சூளை நோய் ஏற்பட்டது. இந்த சூளை நோய் தீர்க்க முடியாத ஒரு காரணமையால் சமண சமயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவத்தையும் அவர் பார்த்து அந்த சூளை நோய் அவருக்கு நீங்காத ஒரு காரணத்தால் அவர் சைவ சமயத்தை தழுவினார். அந்த சைவ சமயம் தழுவுவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தமக்கையாராகிய திலகவதியார் தான் அந்த சூளை நோய் நீங்குவதற்காக திருநீர் கொடுத்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு அவரை மாற்றினார். அதன் பிறகுதான் அவர் சிவபெருமானை வழிபட்டு அந்த சூளை நோயிலிருந்து தன்னை காத்து அருளியதற்காக அவர் கூற்றாயினவாறு என்ற அந்த பாடலை பாடினார். இவர் பாடியிருக்கக்கூடிய பதிகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல அவர் பாடியிருக்கக்கூடிய பதிகங்கள் 4990 பதிகங்கள். கிடைத்திருக்கக்கூடியது பாடல்கள் பார்த்திங்கன்னா 49900. கிடைத்திருக்கக்கூடியது 312 பதிகங்கள். பாடல்கள் 3066 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இவருடைய பாடல்கள் 4, 5, 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவர் 81 வயது வரைக்கும் வாழ்ந்தார். 81 வயதில் தான் இறைவனடி சேர்ந்தார். திருநாவுக்கரசர் சரியை என்னும் தாச மார்க்கத்தினை அவர் கொண்டிருக்கின்றார். இப்போ நாம் பாடல் வரிகளை பார்க்கலாம். முதல் பாடலாக இருக்கக்கூடியது கூற்றாயினவாறு விளக்ககளீர் அப்படின்ற பாடல் தான். நான் பள்ளியில் படிக்கிறப்ப தேவார வகுப்பில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு ராகத்தின்படி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதேனும் இதில் தவறுகள் இருந்தாலும் கூட நீங்கள் அதை பொறுத்து அருள வேண்டும். குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தனானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றினகம் படியே குடரோடு துடக்கி முடக்கீட ஆற்றினடியே நதிகை கெடில வீராட்டனத்துறை அம்மானே. இந்த பாடலில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்றாயின வாறு விளக்ககளீர். கூற்றுவன் அப்படின்னா யமன். யமன் கொடுக்கக்கூடிய அந்த உடலிலிருந்து உயிரை எடுக்கும் பொழுது எவ்வளவு ஒரு உடலுக்கு அந்த வலி நிறைந்த துன்பம் இருக்குமோ அதை போல கூற்றுவன் என்னை வதைப்பதைப் போல இந்த சூளை நோயானது என்னை கொடுமை செய்கின்றது. இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் கொடுமைகள் பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல, என்ன கொடுமை பண்ணேன்னு என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் எனக்கு தெரியல. இறைவனே, உன்னை நான் இரவும் பகலுமாக ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். உன்னுடைய அடிகளை நான் இரவும் பகலுமாக எப்பொழுதுமே பிரியாமல் வணங்கி கொண்டிருப்பேன். தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு எதுவும் செயல்பட முடியாத மாதிரி எனக்கு அந்த வலியை கொடுக்கின்றது. இதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவா என்னை அதிலிருந்து நீ காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இடத்து இறைவனை அவர் வேண்டுகின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவதிகை கோயிலில் உள்ள வீராட்டினேஸ்வரர் அப்படின்ற அந்த இறைவனிடம்தான் அவர் இவ்வாறு முறையிடுகின்றார். இரண்டாவது பாடல்,
நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு போதும் இருந்தறியேன், மஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்தும் கறந்துமிடீர், அஞ்சேலும் என் நீரதிகை கெடில விராட்டணத்துறை அம்மானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், என்னுடைய நெஞ்சத்தில் உள்ள நினைவுகள் அனைத்தையும் உன்னிடத்திலே நான் வைத்து விட்டேன், உன்னை எப்பொழுதும் நான் நினைக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், இது பாவங்கள் இது படி செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே வந்து தெரிஞ்சு நான் இது வரைக்கும் செய்யலை, தீமைகள் என்று நான் தெரிஞ்சு செய்யலை, அதனால் எனக்கு என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு எவ்விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் என்னை மிகவும் வருத்துகின்றது. அப்படி ஒரு நஞ்சினை உண்டால் அது எத்தகைய துன்பத்தை தருமோ அதை போல என்னுடைய இந்த சூளை நோயானது என்னை வாட்டி வதைக்கின்றது. அதை என்னை நணுகாமல், என்னை வந்து அது வந்து எவ்விதத்திலும் துன்புறுத்தாமல் துறந்தும், என்னை விட்டு அது நீங்கியும் கறந்தும் மறைந்தும், அதாவது அந்த வலியானது என்னிடத்திலிருந்து நீங்கியும் மறைந்தும் செல்லுமாறு இறைவா நீ பயப்படாது அப்படின்னு என்னை பார்த்து நீ சொல்லும் வண்ணம் எனக்கு இருக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும், என்னிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகை கெடில, அதாவது கெடிலம் அந்த ஆற்றின் கரையில் உள்ள திருவதிகை கோயிலில் வசிக்கக்கூடிய வீராட்டேனேஸ்வரர் அப்படின்ற சிவபெருமானிடம் அவர் வேண்டியிருக்கின்றார். என்னுடைய நெஞ்சத்தில் உன்னுடைய நினைவை மட்டுமே நான் வைத்திருக்கின்றேன், உன்னை எப்பொழுதும் நான் மறவாமல் இருக்கின்றேன், பழி பாவங்களுக்கு நான் வந்து அஞ்சிதான் இருக்கின்றேன், அப்படிப்பட்ட ஒரு செயல் இதுவரை நான் செய்ததில்லை, ஆகையால் என்னுடைய வயிற்றில் உள்ள இந்த சூளை நோயை நீ என்னிடத்திலிருந்து நீக்கவும் என்னிடத்திலிருந்து மறைந்து போகவும் செய்யுமாறு எனக்கு அருள் புரிவாய் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கின்றார். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது பாடல். மூன்றாவது பாடல் பார்த்தீங்கன்னா, பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லீர், படுவெண்டலையிற் பலி கொண்டுழல்வீர், துணிந்தீ உமக்காற்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர், பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர், பெற்றம் ஏற்றுகந்து ஊர் சுற்றும் வெண்டலை கொண்டணிந்தீரடி கேளதிகை கெடில விராட்டணத்துறை அம்மானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மூன்றாவது பாடலில் பணிந்தாரண்ண பாவங்கள் பாற்றவல்லீர், உன்னுடைய அடிகளை யாரெல்லாம் பணிகின்றார்களோ, யாரெல்லாம் வந்து பணிந்து வணங்கி உன்னை போற்றுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை நீக்கி அருளக்கூடிய அந்த கருணை உள்ளமுடையவனே, படுவெண்தலையிற் பலி கொண்டு உழல்வீர், அதாவது அவர் வந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓடை எடுத்து அதில் வந்து என்னது பிச்சை, அதாவது அந்த உணவினை வாங்கி உண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால், எல்லா விதமான சமயங்களையும் நீக்கிவிட்டு அல்லது எவ்விதமான நினைவுகளும் இல்லாமல் உன்னை மட்டுமே வணங்குவதற்கான அந்த துணிவை நான் பெற்றுவிட்டால் அல்லது எல்லாருமே பெற்றுவிட்டால் அவர்களுடைய வாழ்வு பயமில்லாமல் இருக்கும் வண்ணம் செய்கின்றவனே, என்னுடைய அந்த சூளை நோயானது என்னை வாட்டி வதைக்கிறது சுடுகின்றது சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர், என்னை வந்து அதிலிருந்து என்ன பண்ணுங்க காப்பாற்றுங்கள், பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர், அந்த இடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணங்கள் எரித்து இருக்கக்கூடிய அந்த சாம்பலையெல்லாம் தன்னுடைய உடலில் பூசி இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெற்றும் ஏற்று உகந்து ஊர் சுற்றும் வெண்டலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த காளையை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கக்கூடியவன் சிவபெருமான், அது மட்டுமல்லாமல்
வெண்தலை அப்படின்னா அந்த எலும்பு கூடுகள் இருக்கு இல்லையா, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு கூடுகளால் ஆக்கிய மாலையினை அணிந்திருக்கக்கூடியவன் யாருன்னா சிவபெருமான். அதனால தான் வெண்தலை கொண்டு அணிந்தீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெண்தலைகள், வெண்தலை அப்படின்னா அந்த எவ்விதமான சதைப்பற்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய எலும்பு கூடுகளால் ஆன அந்த கூடு மட்டும்தான் இருக்குது, மண்டையோடு மட்டும்தான் இருக்குது, அதால் செய்யப்பட்ட எலும்பு கூடுகளை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானே. எங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான், கெடிலமாற்று கரையில் வசிக்கக்கூடிய திருவதிகை என்னும் கோயிலில் இருக்கும் வீராட்டனத்துறை அம்மானே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை அவர் போற்றி புகழ்கின்றார். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, பணிந்தாரண்ண பாவங்கள் பாற்றவள்ளீர், உன்னை பணிந்தவர்களுடைய பாவங்களை நீ என்ன பண்ணிடுவ, போக்கி விடுவாய். படு வெண்டலையிற் பலி கொண்டு உழல்வீர், அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓடுகளையே என்னது பிச்சை பாத்திரமாக ஏற்று அதில் என்னது பிச்சை வாங்கக்கூடியவனே. அது மட்டுமல்லாமல் நான் வந்து உமக்கு வந்து நான் அடிமை தொழில் செய்வதற்காக நான் துணிந்து விட்டேன், நீ வந்து என்னுடைய அந்த சூளை நோயை நீ தீர்த்து அருள வேண்டும். பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவள்ளீர், சுடுகாட்டில் இருக்கக்கூடிய இறந்த அந்த பிணங்களோட எரித்த அந்த சாம்பலை உடலில் பூசி இருக்கக்கூடிய சிவபெருமானே. காளையை வாகனமாக கொண்டு இருக்கக்கூடியவனே. வெண்தலை அந்த எலும்பு கூடு அந்த மண்டை ஓடுகளால் ஆகிய அந்த மாலையினை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய இறைவனே, என்னிடம் இருக்கக்கூடிய அந்த சூளை நோயை நீ போக்கிவிட்டு என்னை காத்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவது பாடலில் சொல்லியிருக்காரு. நான்காவது பாடலில், முன்னம்மடியே நறியாமையினால் முனிதென்னை நலிந்து முடக்கிட, பின்னையடியேன் உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவித்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ, தலையாயவர் தங்கடனாவதுதான் அண்ணன் அடையாரதிகை கெடில வீராட்டனத்துறை அம்மானே அப்படின்னு நாலாவது பாடலில் சொல்லியிருக்காரு. முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட. முன்னாடி நான் வந்து சில அறியாமையின் காரணமாக உன்னை வணங்காமல் நான் விட்டுவிட்டேன். முன்னம் அடியேன் அறியாமையினால், இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய அறியாமையின் காரணமாக உன்னை கண்டு கொள்வதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சோர்வு காட்டிவிட்டேன். அதன் காரணமாக இன்னைக்கு என்னுடைய சூளை நோய் என்னை வாட்டி வதக்கின்றது. இப்போ நான் வந்து உமக்காலும் பட்டேன், உன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வழிபட்டு கொண்டிருக்கின்றேன், உனக்காகவே நான் வாழுகின்றேன். ஆகையால் என்னுடைய அந்த சூளை நோயை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தவிர்த்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதொன்றோ தலையாயவர் தங்கடன் ஆவதுதான். யாரு ஒருத்தவங்க தன்னை அடைக்கலம் என்று வந்து விட்டார்களோ அவர்களை போற்றி பாதுகாப்பதுதான் ஒருவனுடைய தலையாய பணியாக இருக்கும். அதே போல நான் உன்னை தேடி வந்து உனக்கு அடிமை தொழில் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். அது மட்டுமல்லாம உன்னை நான் அடைக்கலம் அப்படின்னு வந்து நான் சேர்ந்துட்டேன், அதனால என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய தலையாய கடமையாக மாறிவிட்டது. ஆகையால் நீ கண்டிப்பா என்னை காப்பாற்றி தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு. என்னதுன்னா அடைக்கலம் வந்தவர்களுடைய காப்பாற்றுதல் தான் ஒரு தலையாய கடமை அப்படின்னு அவர் சொன்னதுலேருந்து தான் சிவபெருமானை அடைந்த அந்த ஒரு தன்மை தன்னை எப்படியாவது காப்பாற்றி விடும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில அவர் சொல்லியிருக்காரு. அண்ணன் அடையார் அதிகை கடில, அண்ணம் போன்ற நடையை உடைய பெண்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய திருவதிகையில் உறைந்திருக்கக்கூடிய வீற்றிருக்கக்கூடிய வீராட்டனேஸ்வரர் இறைவனே, உன்னை நான் வணங்குகின்றேன். நான் வந்து முன்னம் அறியாமையினால் பல தவறுகளை நான் செய்திருந்தாலும் கூட என்னுடைய இந்த சூளை நோயை நீ தவிர்த்து எனக்கு அருள் புரிய வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்த்து அவர் கேட்கின்றார். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலாவது பாடலாக இருக்கின்றது. அடுத்த பாடல் ஐந்தாவது பாடல், காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி, நீ தாயகம் புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன், வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனல் அரதிகை கெடில
விராட்டனதுரை அம்மானே. இதில் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால். ஒரு ஆற்றங்கரையில் எல்லாருமே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆற்றங்கரையில் யாருமே வந்து ஆற்றுல குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் காவலர்கள் வந்து அதில் எவ்விதமான சுணக்கம் காட்டி விட்டாலோ அல்லது வந்து அவங்க ஓய்வெடுக்க சென்று விட்டாலோ கரையில் நிற்பவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் அதனுடைய ஆழம் எவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு காண வேண்டும் என்பதற்காக அந்த நீரில் குதிப்பார்கள். அதே போல காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால், அந்த ஆற்றில் யாரும் குதிக்கக்கூடாது, நீரில் யாரும் இறங்கக்கூடாது என்பது காவல் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிறிது நேரம் அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிடும் பொழுது கரையில் நின்றவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னொரு ஒருத்தவனை தள்ளி விட்டுட்டாங்க. அதாவது இவரை தான் சொல்லியிருக்காரு, என்னை வந்து உன்னுடைய ஆழம் காணுமாறு, உன்னுடைய அந்த இறைபக்தியை காணுமாறு நான் வந்து கரையில் நின்று பார்த்துட்ருக்கேன் இறைவனே அப்படின்னு நான் அவனை பார்த்துட்ருக்கேன். எப்படி வந்து ஒரு ஆற்றில் ஆழத்தை காண பிறர் வந்து தண்ணியில் தள்ளி விடுவாங்களோ, அதே போல் தண்ணியில் தள்ளி விட்டு அந்த ஆழம் எவ்வளோ அப்படின்னு தெரியாமல் அந்த ஆற்றில் குதித்தவன் விழித்து கொண்டிருப்பானோ, தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா அப்படின்னு அவன் எப்படி நினைப்பானோ, அதை போல் நான் வந்து என்னுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியாமல் என்னுடைய அந்த சூளை நோயினுடைய அந்த துன்பமானது மிகுதியாக இருக்கும் இப்படி என்னுடைய அந்த உடல்நிலை இருக்கிறது. ஆகையால் அந்த சூளை நோயை நீ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தீர்த்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்த்தார் புனல் ஆர் அதிகை கெடில. ஆர்த்தார் அப்படின்னா அந்த நீரானது வேகமாக அந்த ஒரு ஆர்ப்பரித்து கொண்டு ஒரு இசையுடன் அது என்ன பண்ணுது வந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருவதிகை கோயிலில் வசிக்கும் இறைவனே, என்னை நீ காத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இதில் அப்படியே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆற்றில் இறங்கக்கூடாது, ஒரு நீரினுடைய ஆழத்தை யாரும் வந்து நீரினுடைய ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் அந்த நீரினுடைய அந்த ஆழம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் காவல் காத்திருக்க கொண்டு இருப்பவன் சிறிது நேரம் ஓய்வின் பொழுது சில பேர் ஆற்றினுடைய ஆழத்தை கண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டா, அந்த ஆற்றினுடைய ஆழம் இதுவென தெரியாமல் அவர்கள் தத்தளிக்கும் பொழுது அவர்களை யாராவது காப்பாற்றுவார்களா என்று நினைப்பார்கள் அல்லவா. அதே போலதான் நான் வந்து இந்த வயிற்று வலியிலிருந்து என்னை நீ காப்பாற்று இறைவா என்று உன்னுடைய அடி வணங்கி நான் கேட்கின்றேன். அதனால இறைவனே நீ என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் வேண்டுகின்றார். இதுதான் வந்து ஐந்து பாடல்கள் தேவாரத்தில் இருக்கு. அந்த தேவாரத்தில் இருக்கக்கூடிய திருமுறைகளில் 4, 5, 6 திருமுறையாக தான் திருநாவுக்கரசருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இந்த கூற்றாயினம் வாறு என்ற அந்த பாடலிலிருந்து 5 பாடல்கள் நாம் இன்றைக்கி பார்த்தோம். இதிலிருந்து உங்களுக்கு தேர்வுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அவருடைய பெற்றோர் பெயர் கேட்பாங்க, திருநாவுக்கரசர் எந்த தலத்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய சூளை நோய் போக வேண்டும் என்று வேண்டினார் அப்படின்னு கேட்பாங்க, திருவதிகை வீராட்டனேஸ்வரர் இறைவனிடம் அவர் வேண்டினார் அப்படின்றது உங்களுக்கு 2 மதிப்பெண் கேள்வியில் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருவதிகை வீராட்டனேஸ்வரர் இறைவனிடம் தன்னுடைய சூளை நோய் போக்குமாறு திருநாவுக்கரசர் வேண்டிய விதத்தை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 5 பாடல்களுடைய கருத்துக்கள் எழுதி இடையிடையே பாடல் வரிகளையும் அழகாக நாம் எழுதினா நமக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான பாடல் தான் இது. அந்த இறை நிலையோடு உணர்ந்து அவர் எப்படி பாடினாரோ அதன்படி நாம் அந்த கருத்தை புரிந்து கொண்டு அவருடைய நிலையை எண்ணி நாம் இதை படித்தோம் என்றால் அது நமக்கு மிக எளிமையாக புரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நாம் எப்பொழுதும் தெரிந்து வைத்து கொள்வதில் பெருமைப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவாரம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் கூட சொல்லுவார், வயிற்று வலி நமக்கு ஏதாவது இருக்கும் பொழுது இந்த கூற்றாயினவாறு விளக்ககளில் அந்த பாடலை நம்ம பாடணும்னா நம்மளுடைய வயிற்று வலி தீரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மாதிரியான பாடல்களை நாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த பாடல்களை நாம் ஒரு வரமாக நினைத்து அதை கற்று பயனடைய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்,
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து தேவையாக இருக்கும். உங்களுடைய கல்லூரி நண்பர்களுக்கு, அவங்களுக்கும் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி அந்த பாடல் வரிகள் எல்லாத்தையுமே நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.